கடந்த 2015 ஆண்டில் நடிகர் சிம்பு பாடின பீப் பாடல் மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பிச்சு. அந்த காலகட்டத்தில் பெண்கள் அமைப்புகள் எல்லாமே ஒன்றா திரண்டு சிம்புவுக்கு எதிராக போர்க்கொடியெல்லாம் தூக்குனாங்க. இதை தொடர்ந்து இந்த பாடலை பாடின சிம்பு மேலேயும் இசையமைப்பாளர் அனிருத் மேலேயும் புகாரையும் கொடுத்திருந்தாங்க. இந்த புகார் அடிப்படையில் கோவை ரேஸ்கோர்ஸ் மற்றும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்தினாங்க. நடிகர் சிம்பு தனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த ரெண்டு வழக்குகளையும் ரத்து பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த மனு விசாரணையில் கோவை நீதிமன்ற மாஜிஸ்திரேட்டோட அறிக்கைப்படி கோவை ரேஸ்கோர்ஸில் பதியப்பட்ட வழக்கை ரத்து பண்ண நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சந்திரசேகர் முன்னாடி நேற்று விசாரணைக்கு வந்தப்ப மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் நடிகர் சிம்பு மேலே தவறான தகவலோட அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டிருப்பதா சொல்லி அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி சிம்பு மேலே இருந்த இன்னொரு வழக்கையும் ரத்து பண்ணணும்னு உத்தரவிட்டுட்டாரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சிம்பு ரசிகர்கள்லாம் சந்தோஷத்தோட உச்சத்திலேயே இருக்காங்க. நம்ம தலைவருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா அப்படின்ட்டு ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க சிம்பு ரசிகர்கள். சொல்லப்போனால் அந்த பாட்டிலையுமே பெருசாக எதுவுமே இருக்காதுங்க.